Welcome to Vivegam Educational Guidance. In this video, we will talk about Artificial Intelligence and Data Science course details, job opportunities, and in the course, we will talk eligibility and other details. But if you want to subscribe to our channel, click the bell icon. Then, further on, we will talk course details and notifications. Tamil Nadu la iruka endha colleges la ungalku admissions venumnalu screen la therra number ku call panninga naanga ungalku kandipa help panuvom. Indha course la neenga edha pathi padipinga, indha course oda main aim enna appdin paathamna core technologies, machine learning, data warehouse, data mining, artificial intelligence idha pathi ella ungalku depth ah solli thandruvaanga. Idha dhaan indha course oda main theme appdinne vandu sollalam. Indha course na padikkanum appdina enakku enna eligibility appdi nama paathamna 12th la physics and mathematics neenga main subject ah eduthu padichirukkanum. Next vandu overall 12th la neenga 45% marks vandu score pannirukkanum. Indha course vandu ungalku enna enna syllabus la cover pannudhu appdin vandu nama next paakalam. Physics, Mathematics, Engineering Graphics, Analog Electronics, Introduction to Computer Programming, Soft Skills, Chemistry, Probability and Random Variables, Digital Electronics, Python Programming, Problem Solving and Programming, Indian Constituency, Data Structures and Files, Processor Architecture, Discrete Mathematics, Discrete and Continuous Paradigms, Environmental Studies, Theory of Computing, Business Data Analytics Intelligence, Database Management Studies for Data Science, Java Programming, Applied Statistical Analysis, Finance Accounting, Software Design, Methodologies and Testing, Neural Network and Fuzzy Systems Data Mining, Machine Learning, Big Data Analytics and Hadoop. இது மாதிரி உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டறனால யூஜி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாவே பெஸ்ட்டு ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது, நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்த கோர்ஸ் நான் முடித்தேன் அப்படின்னா என்னவா ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த செக்டர்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கும், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் போகலாம், டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ஸ், இ காமர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ஐடி எனேபிள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ், ஹெல்த் கேர், இது மாதிரி இன்னும் நிறைய செக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் போகலாம். அண்ட் நான் என்னவா ஒர்க் பண்ண போகலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், டேட்டா சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், சிஸ்டம் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், நெட்ஒர்க் சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஐடி சிஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் அனலிஸ்ட், வெப் மாஸ்டர், டெக்னோக்ராக்ட், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், கஸ்டமர்ஸ் சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், அப்ளிகேஷன் டெவலப்பர் அண்ட் என்டர்பிரனர். இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்கோப் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதனால் இந்த கோர்ஸ் நீங்கள் பயப்படாமல் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த டாப் காலேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பாவை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஞானமணி காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது மாதிரி உங்களுக்கு நிறைய தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சேலரி வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கோர்ஸ் நான் படித்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம போகும்போது எவ்வளோ சேலரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வந்து உங்களோட அபிலிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி, எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து வந்து உங்களோட சேலரி வந்து வேரியாகும். நீங்கள் பெஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பெஸ்ட்டாக நீங்கள் சீக்கிரமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கோர்ஸ் வைஸ் நம்ம டோட்டலாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னே நான் வந்து நம்ம சொல்லலாம். நிறைய ஸ்கோப்பும் வந்து இந்த கோர்ஸ்க்கு இருக்குது, அதனால் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக படிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.
தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.